Winxclass admission பக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம், TNPSC group 2 ரிசல்ட்ஸ் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இரண்டு விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒன்னு வந்து கேஸ் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து இன்னைக்கு வந்து இயரிங் வரதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன ஆச்சு, அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தனியார் கோச்சிங் சென்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அவங்க பார்த்திங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரெடினி ஐஎஸ் அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், இது மாதிரி வந்தாங்க சிஎம்சிலேருந்து வந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க, இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார். சில ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடிய அகாடமியில் இருக்கக்கூடிய சார்ங்கெலாம் வந்து சென்னைக்கு போயிட்டு நேரடியாக நாங்கள் வந்து பேச போகிறோம், இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தார். ஸோ அவங்களும் சென்னைக்கு போனாங்களா, போயிட்டு என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க, என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இரண்டுக்குமே நமக்கு வந்து செய்தி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் பார்க்கலாம். ஸோ கேஸ் என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இயரிங் வந்திருக்கு, ஆனால் வந்து ஒன்றுமே நடக்கலை, மறுபடியும் வந்து அடுத்த டேட்டுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ வாய்தா போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த வாய்தா டேட் பார்த்திங்க அப்படின்னா 22/8/2022 கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த வழக்கு என்பது 2013 போட்டிருக்காங்க, பட் ஆனால் வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் அப்படியே வந்து கேஸ் வந்து தள்ளி போட்டுட்டு, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த விசாரணைக்கு வந்து மும்முரமா எடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2021 வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்றேன், பிக்சர்ல காட்டுறேன். 2021-22 தான் இந்த கேஸை வந்து சூடு பிடிக்குதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 30% இருந்து 40% வந்து அரசு வேலைவாய்ப்புல பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பெருசாகி கடைசியில் வந்து ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ணுறதுல டிஎன்பிசின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்து இப்போ வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டா, ஒன்று ரைட். இப்போ சென்னைக்கு போனாங்கல்ல, சென்னைக்கு போகல அவங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டியர் ஆஸ்பிரண்ட், டியூ டு ஹெடேக் அண்ட் பிஸி ஷெடியூல் ஃபார் அவர் மீட்டிங் வித் சிஎம் செல் போஸ்ட்பான் டூ சாட்டர்டே, வி காட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆன் சாட்டர்டே. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை போகிறத அவங்க மெசேஜ் சொல்லியிருந்தாங்களே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெசேஜ் மூலமா சனிக்கிழமை வந்து நாங்கள் போகிறோம், அதுக்கான டேட் வந்து வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பிஸி ஷெடியூல் அப்படின்றதுனால எங்களால் போக முடியல. ஸோ சனிக்கிழமை வந்து இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக வந்து சிஎம் செல்ல வந்து கூப்பிட்டாங்களே, அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நாங்கள் போகிறேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இது அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக சென்னைக்கு போகிறதும் இன்றைக்கி நடக்கலை, சனிக்கிழமை தான் போகிறாங்க. கேஸும் வந்து இன்றைக்கி எதுவுமே நடக்கலை, ஒத்தி வைக்கப்பட்டது. ரைட்டா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்ஜாயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ அது வந்து 12 நாளைக்கு அப்புறம் தான் வரும். இன்னொரு விஷயம், 2013 இந்த கேஸ் வந்து மெயின் கேஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த கேஸ் நம்பர் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மெர்ஜ் பண்ணி தான் விசாரிக்க போகிறாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இது டிலே ஆகும். ரைட்டா, ஒரு விஷயம் நம்ம இந்த கேஸை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, இந்த கேஸுக்காக மட்டுமே குரூப் 2 ரிசல்ட் வந்து தள்ளி போகுது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியுது. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ண 2013. ஸோ அப்படி பார்த்தா அந்த கேஸ் போட்டாங்க உடனே வந்து ரிசல்ட் தள்ளி போகுது அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு 2013 இப்போ எத்தனையோ குரூப் 2 குரூப் 4 நடந்து ரிசல்ட் விட்டாங்க, குரூப் 1 கேஸ் இருந்தது, அது கூட ரிசல்ட் விட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட்டா, ஸோ அந்த மாதிரி வந்து கேஸுக்காகவே குரூப் 2 ரிசல்ட் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்ல முடியாது. பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, அது ஃபேஸ்புக் யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஃபுல்லாகவும் சரி, அதே மாதிரி செய்தி சேனல்களில் மீடியாக்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி தினமும் வந்து ஏதாவது ஒரு செய்தி சேனலில் இதை பற்றி பேசுகிறாங்க, செய்தி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் சிஎம்சிலேருந்தே பேட்டி கொடுத்தவங்களாகட்டும் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க, கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ரைட்டா, ஸோ அதனால் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்ததுனாலும் இந்த ரிசர்வேஷன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து கருதுறதுனாலையும் டிஎன்பிசி வந்து ஏதோ அந்த ரிசல்ட்டை வந்து மறுபடியும் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க போல. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. பட் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடந்த எக்ஸாம்லாம் ரிசல்ட் விட்டுட்டாங்க. ரைட்டா, ஸோ அடுத்தது ஏப்ரலில் ஒரு 2 எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு வந்து குரூப் 2 ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே விட்டுடுவாங்க. ரைட்டா, எப்படி இருந்தாலும் வந்து இந்த கேஸு இந்த இவங்க நேரில் போய் மீட் பண்ணி பேசி ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்கில் நமக்கு குரூப் 2 ரிசல்ட் வந்து வந்துடும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு செய்தியுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து சார் கேஸ் என்னாச்சு, நீங்கள் சென்னைக்கு போகிறேன்னு சொன்னாங்களே, அவங்க என்ன போனாங்களா, என்ன பண்ணாங்க, என்ன இது அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.